அது நடைமுறைப்படுத்த முடியாது, நாங்கள் எதிர்ப்போம், கடுமையாக போராடுவோம். நீங்கள் வேளாண் சட்டத்தை பிஜேபி எப்படி கொண்டு வந்தது, அது வேளாண்மையை முடிக்க, வன பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்து காடுகளை முடிக்க, காடுகளில் ஆதி பழங்குடியெல்லாம் வெளியேற்றிட்டு அதை ரெசார்ட் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அதை கொடுக்குறது, அதில் என்ன சொல்லுது, அங்கே ஏதாவது இருந்த கனிம பொருள்களை நீங்கள் தடையின்றி போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இது, இவ்வளோ காலம் போராடி 8 மணி நேரம் உழைப்பே அதிகபட்சம், அவனுக்கு போய் நீங்கள் 12 மணி நேரம் உழைனா என்ன அர்த்தம்? இது தொழிலாளர் நலச்சட்டம் இல்லை, இது நாசச்சட்டம். அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், போராடுவோம். சட்டத்தை நீங்கள் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தை தவிர முதன் முதலாக தமிழ்நாட்டில் இதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கேரளாவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, எதுக்குது? ஆனால் கேட்டால் நாங்கள் பாரதிய ஜனதாவை எதுக்குறோம்னு. பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகமாகவே இயங்குது இது. அவர் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை வேறு பேரில் கொண்டு வந்தது. இல்லம் தேடி கல்வி அதில் தான் இருக்குது. எத்தனை கேள்வி எழுது நமக்கு, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி போயிடுவீங்க, கல்விக்கு போயிடுவீங்க. அப்போ அங்கே இருக்க தொடக்க பள்ளியை மூடிடுவீங்களா? ஆரம்ப பள்ளியிலே மூடிடுவீங்களா? வீடு தேடி மருத்துவம், அப்போ அங்கே இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தை மூடிடுவீங்களா? அப்போ என்ன என்ன கதை இது? இல்லம் தேடினா நான் வந்து தாழ்த்தப்பட்டவேன், என் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து பாடம் நடத்துவீங்களா? என் திண்ணையில் உட்காந்து பாடம் நடத்த போகிறவன் தகுதி என்ன? அதுக்கு அதுக்கு வந்து பாட நூல் என்ன? அதுக்கு தேர்வு இருக்குமா? அந்த தேர்வில் பெற மதிப்புக்கு மதிப்பு இருக்குமா? இதெல்லாம் என்ன என்ன குழப்பம் பாருங்கள். இதெல்லாம் பேர் பேர் வைக்கும்போது தொழிலாளர் நலச்சட்டம்னு வச்சுருது, வேளாண் பாதுகாப்புன்னு வைக்கிறது. எது நாசமாகுதோ அதுக்கு பேர் வேறு வன பாதுகாப்புன்னு வைக்கிறது, வனத்தை காடுகளை அழிக்கிறதுக்கு பேர் அப்படி வச்சிருது. அதனால் அதை இவங்க தீர்மானம் நிறைவேற்றினாலும் நாங்கள் அதை கடுமையாக எடுத்து போராடுவோம், அதை செயல்படுத்த விட மாட்டோம். பொன்னியின் செல்வன் படம் வெளியே வர இருக்குது, அது பிரம்மாண்ட படைப்போடு வர இருக்குது. இது பெரிய விளம்பரம் இல்லாமல் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் பொன்னியின் செல்வனோட இது ஈடு ஒப்பிட்டு முதல் படம் நல்லா இருந்தால் ஓடும் தம்பி. அயோத்தின்னு ஒரு படம், தம்பி சசி புகழ் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க, ஒருத்தருமே தெரியாது. ஓடலை 50 நாளுக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? எங்கள் படம் என்னையை தவிர எல்லாம் புதுசு, முந்திரி கடை தம்பி கலைஞ்சி எடுத்த படம் ஓடலையா? அதனால் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்லாம் இல்லை தம்பி, படம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான். சின்ன கடையாக இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்குன்னா அந்த கடற்கரோத்தில் அக்கா கடையில் நல்லா இருக்கும் சாப்பாடு, போய் சாப்பிட்றீன் சாப்பிட்றதுன்னு ரெஸ்டாரண்ட் பெரிய என்னோட தம்பி பெரிய காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்னா போனேன், அக்கா கடையில் மீன் குழம்பு ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம சொல்கிறேன். ஆனால் அந்த கடையில் பீஃப் பிரியாணி நல்லாயிருக்கும், வாங்கிட்டு வரவா? கடை நின்று அடிப்பானுக்கு அதெல்லாம் அதெல்லாம் பேசுக்கு பேசக்கூடாது. அது ஒரு பிரம்மாண்டம்னா இது ஒரு பிரம்மாண்டம், அதனால் அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பொன்னியின் செல்வன் வர்றதுக்குள்ள இது எல்லோரையும் போய் சேர்ந்துடும். இப்ப அண்ணன் கொண்டு சேர்த்துட்டல போட்டு வெளியாக இருந்திருக்கு. 30,000 கோடி உதயநிதியும் சபரிசனும் சேர்த்து வச்சிட்டாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியலன்ற மாதிரி ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ பத்தி உங்க கருத்து? இல்ல, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இதை பதிவு செய்யறதுக்கு நான் பெருமிதம் அடைகிறேன். யாரு அது என்னன்னா, பிடிஆர் பன்னிவேல் அது தியாகராஜன் அவர்கள் வந்து அவர் ஒருத்தர் தான் அவர் தொகுதியில் வாக்கு காசு கொடுக்காமல் வென்றவர், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தொகுதி தோறும் வந்து அது புகார், அதாவது புகார் வாங்கிறதுக்கான ஆட்களை வச்சு அது ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்கிற வேலை செஞ்சவர் அவர் தான். அவர் சொல்லும்போது அதில் இருக்கிற அது ஏதோ யார்கிட்டயோ பேசும்போது பேசியிருக்கிறார், அதை பதிவு பண்ணி வெளியிட்டுட்டாங்க. அது அவர் வந்து அவர் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாதா தம்பி இவங்க எவ்வளோ சம்பாதிச்சுக்காங்கன்னு? அவர் தியாகராஜன் ஐயா சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாதா? அந்த கட்சியில் இருக்கிறதில் அவர் ஒருத்தர் உருப்படி, எனக்கு எனக்கு என்னமோ அவரை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அது அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதா அண்ணாமலை மீது மாநிலத்தை கேட்டு 500 கோடி இவங்க கேட்குறாங்க, அவர் எங்கள் மேலே தப்பு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 500 கோடியை 1 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாங்க. நாங்கள் அது நீங்கள் கோடியிலே பேசிட்டுருக்கோம், நாங்கள் தெற்கோடியிலே நின்றுட்டு இருக்கோம். அது ஏதோ ஒரு விளையாட்டு தம்பி, அது அது விளையாட்டு போய் நம்ம பேசிக்க வேண்டியதில்லை. தம்பி அண்ணாமலைகிட்ட நம்ம சொல்ல விரும்புவது என்னென்னா, திமுகக்காரருடைய சொத்துப்பட்டியில் வெளியிட்டீங்க, அவர்கள் இங்கெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு வெளியிட்டீங்க, வரவேற்கிறேன். அதை நாங்கள் பேசிட்டுருக்கலாம், நீங்கள் பேசிட்டுருக்கக்கூடாது. உங்ககிட்ட தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி கடந்த முறை ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சி, நீங்கள் கூட்டணி வைக்கிற கட்சி வச்சிருக்க கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய சொத்துப்பட்டியல் என்ன, அவர்கள் செஞ்ச ஊழல் என்ன, அதையும் நீங்கள் வெளியிடணும். அதே மாதிரி உங்கள் கட்சி பாரதிய ஜனதா கர்நாடகாவில் எடியூரப்பாவை எதுக்காக இடைநிறுத்தி நீக்கு, நீங்கள் எதுக்கு நீக்கு, நீங்கள் பதவியிலிருந்து சகித்து கொள்ள முடியாத ஊழல் தானே, அதையெல்லாம் நீங்கள் வெளியிடணும். நீங்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனாவில் இருந்து 40 MLAக்களை தூக்குனீங்க, ஒரு ஆளுக்கு 130 கோடி கொடுத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் ஊழல் இல்லையா? அதெல்லாம் லஞ்சம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வெளியிட மாட்டேங்கிறீங்க, வசதியாக மறந்துடுங்க. ஃப்ரான்ஸில் ரபேல் போர் விமானம் வாங்கும்போது
அதில் ஊழல் இருக்குதுன்னா அதுக்கான கோப்புகளை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க. நீதிமன்றம் அந்த கோப்புகளை கொண்டு வாங்கினா இராணுவ அமைச்சகத்தில் இருந்தே, பாதுகாப்பு அமைச்சகத்திலேருந்தே ஃபைல் காணாமல் போச்சுன்னு சொன்னவங்க நீங்கள். நான் அப்போ கேட்டேன், ஒரு அற்ப ஃபைலை பாதுகாக்க முடியாது, நீ எப்படி என் நாட்டை பாதுகாப்பாயின், அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே. இதில் திமுக மேலே பழியை போடுறீங்க, சரி திமுகவை சொல்கிறீங்க, சரி அதை வரவேற்கிறேன். அப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லாரும் புனிதர்களா? அவர்களுக்கு புனிதர் பட்டம் கட்டுறீங்களா? அப்போது நடுநிலையாக இருங்க, ரெண்டு பக்கமும் வெளியிடுங்க, நடவடிக்கை எடுங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். அது எனக்கு தெரியாது.